ஈரோடு அருகே கொழுந்தனார் உறவுமுறை கொண்ட இளைஞர் மீது பெண் ஒருவர் ஆசிட் வீசியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பவானியைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திக், அவரது பெரியம்மா மகன் பூபதி மற்றும் மீனாதேவி ஆகிய மூவரும் கல்லூரியில் ஒன்றாக பயின்றுள்ளனர். பூபதி மீனாதேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் திருமணமாகாத கார்த்திக்கும் மீனாதேவிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பூபதி வீட்டில் இல்லாத நேரத்தில் மீனாதேவியின் வீட்டுக்கு சென்ற கார்த்திக் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீனாதேவி ஒரு திரவத்தை கார்த்திக் மீது ஊற்றியதில் அவரது உடல் வெந்து போனதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மீனாதேவியை கைது செய்து போலீசார் விசாரித்ததில் அவர் கார்த்திக் மீது கொதிக்க கொதிக்க பாமாயில் எண்ணெயை ஊற்றியது தெரியவந்துள்ளது.